ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரிஃபன் டேக். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனால், அண்ணா இனிஷியேட்லேருந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்டிருந்தீங்க, ப்ரோ அண்ணா இனிஷியேட்லேருந்து ஒரு கிளியரான ஒரு அப்டேட் கொடுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆஃப்லைனாக ஆன்லைன் எக்ஸாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆஃப்லைன் எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ணா இனிஷியேட்டிவ் மட்டும் இதை இன்னும் வந்து ஆஃபீஸில் எதாவது அறிவிக்கல. கண்டிப்பாக அறிவிச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னொரு தகவல் என்ன கேட்டாங்கன்னா, ப்ரோ பாய் எங்களுக்கு வந்து இன்னும் புக்கே தரல, எப்படி நீங்கள் வந்து நேரடி வகுப்பில் போய் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஒருத்தர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார், ப்ரோ எங்களுக்கு வந்து புக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் எப்படி ஆன்லைனில் தான் கிளாஸே எடுத்திருந்தாங்க, இப்போ நீங்கள் நேரடி வகுப்பில் போய் எக்ஸாம் எழுத சொல்லும் போது எங்களுக்கு புக் இல்லாமல் நாங்கள் எப்படி ஸ்டடிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ரெஃபர் பண்ணுறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் கேஜெட் பண்ணி எல்லாத்துக்கிட்டே வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனா அது உங்கள்கிட்ட நான் தாராளமாக ஷேர் பண்ணுறேன். என்ன ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து ப்ளே ஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் வந்து நான் ரெஃபர் பண்ணுறது என்ன அப்ளிகேஷன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி புக் யூனிவர்சிட்டின்னு ஒரு இது இருக்க அப்ளிகேஷனு, அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா ப்ரைவேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி கூட கேளுங்க, வாட்ஸ்அப் லிங்க் கூட கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதில் வந்து கேளுங்க. இல்லாட்டி காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், வந்து இது கேளுங்க. இப்போ நீங்கள் அதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி எடுத்தீங்கன்னா, நிறையா லைப்ரரியில் போய் நீங்கள் புக்கு வெரிஃபை பண்ணி எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரொம்பவே இருந்த இடத்துல நீங்கள் எடுக்கணும்னா, கண்டிப்பாக வந்து நான் ரெஃபர் பண்ணுறது ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் புக்கெலாம் வெரிஃபை பண்ணி அதில் ஸ்டடிஸ் பண்ணிக்கலாம். நல்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு அது ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன கேட்டிருந்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் நடக்குது கன்ஃபார்ம் ப்ரோ, எங்களுக்கு வந்து மார்க் ப்ரொடியூஸ் எப்படி வந்து மார்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மார்க் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயருக்கு இப்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்க பாரு. ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கலாம், அந்த இது வந்து இன்டர்னல் மார்க்கு எக்ஸ்டர்னல் மார்க்குன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்தாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மார்க்கு செல்லும். செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு வந்து அந்த இது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்போ நம்ம செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறோம், நம்மளோட இது வந்து எப்படி திரும்ப இருக்கணும், இதனால் வந்து எப்படி எழுதணுமோன்னு நமக்கு தெரியல. ஆனால் நிறையா ஆன்லைன் எக்ஸாம் நடந்துங்காட்டி நிறைய அரியர்லாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க, உண்மையாக அது ஒரு நல்ல இதுதான். கரண்ட் எக்ஸாம் மட்டும் எப்படி இதில் எழுதி கிளியர் பண்ணுதான் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, திருத்துறவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் எழுதுறது உண்மையாக அவங்க ஃபஸ்ட்டு பேஜ் திருத்த வரும்போதே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இயற்கை நீங்கள் கொடுத்துடணும். எப்படின்னா கரெக்டான ஆன்சராக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனாக கொடுத்தீங்கன்னா உங்கள் பேப்பர் வேறு லெவலில் திருத்தி முடிச்சுட்டு நல்ல மார்க் கொடுக்குறக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சொதப்பி வச்சிட்டிங்கன்னா உண்மையாக மார்க் கொடுக்குறக்கு யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் தான் எக்ஸாம் எல்லாமே நடத்தி எக்ஸாம் வந்து ஆஃப்லைனு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எடுத்துறது பாடம் நடத்தினு ஃபுல் ஆன்லைன் நடத்துனாங்க, ஆனால் ஆஃப்லைனில் வைக்கக்கூடாது, வைக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சடிஸ் பண்ணுன்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன். இதுதான் இப்போது உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். மேலும் ஏதோ அப்டேட் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக என்னால் ரீப்ளை முடிஞ்சாலும் ரீப்ளை பண்ணுறேன். இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்லி சொல்ல வந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வீவர்ஸ்.